அனைவருக்கும் வணக்கம். 12th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 2 வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான். அதில் என்னென்ன ஃபார்முலா வருது அப்படிங்கிறத இந்த இதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டர் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இதனுடைய ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. சிங்கிறது கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா இது வந்து இன்டெஃபினிட் இன்டெக்ரல். டெஃபினிட் இன்டெக்ரல் அப்படின்னா லிமிட் இருக்கும், இந்த இடத்துல லிமிட் ஏதோ சம் லிமிட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இது இருக்கும். இது வந்து இன்டெஃபினிட் இன்டெக்ரல் அப்படிங்கிறதுனால லிமிட் இருக்காது. அப்போ சி வந்து எழுதணும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. எப்படி எக்ஸ்னால் இங்கே ஒன்னு இருக்கும், இந்த ஒன்னை வந்து இன்டெக்ரேட் பண்ணுறப்போ அதோடய வேல்யூ வந்து எக்ஸ். தென் ரூட் எக்ஸ் எப்படி எழுதுறா, எக்ஸ் பவர் ஆஃப்னு எழுதுகிறோம். எக்ஸ் பவர் ஆஃப் அப்படின்னா எக்ஸ் பவர் ஆஃப் ப்ளஸ் ஒன். இது ஆக்சுவலாக ஃபார்ம்லா இல்லை, சம் தான். ஜஸ்ட்டு நான் ரூட்னு வர்றதுனால அது எழுதிட்டேன். இது நீ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் 1/x ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே வந்து 1/a 1/ இது வந்து மாடுலஸ் போடணும், ஏன்னா லாக் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மாடுலஸ் போடணும். 1/a தென் லாக் ஆஃப் மாட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இங்கே ஏன் பி எழுதலை அப்படின்னா கீழே வரலன்னா பி என்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆயிரும். இந்த ஏ கூட எப்படி வந்தது அப்படின்னா ஏ ப்ராக்கெட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்ன 1, பியோட டிஃப்ரென்சியேஷன் 0. ஸோ 1/a லாக் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா இல்லை, பட் எல்லாமே இது வந்து சம்மு எக்ஸாம்பிள் சம்மு அப்படியே பார்த்துட்டு அதுக்குரிய ஃபார்முலா என்ன வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதியிருக்கு. இது வந்து நம்ம எப்படி எழுதலான்னா பார்சியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்கணும், பகுதி பின்னமாக்கு. அப்போ ஏ பை எக்ஸ் மைனஸ் 3 தென் பி பை எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த மாதிரி எழுதிட்டு யூ ஆர் ஃபைண்டிங் ஏ வேல்யூ பி வேல்யூ. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் போடலாம். இது வந்து ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி ப்ராக்கெட்டாக இருந்தால் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ வந்துச்சுன்னா இன்டெக்ரேஷன் வந்து ஈஸியாக போடலாம். இதில் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதனுடைய பவர் வந்து 1, இதனுடைய மேலே அந்த டிகிரி வந்து 1. பட் இங்கே வந்து பவர் 2. பவர் 2 அப்படின்னு வரப்போ எப்படி எழுதணும்னா ஏ பை எக்ஸ் மைனஸ் 3 தென் பி பை எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்ட். அசெண்டிங் ஆர்டர்லேயோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லேயோ எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பவர் 1, அடுத்தது பவர் 2, தென் சி பை நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன எக்ஸ் மைனஸ் 3. இங்கே ஆக்சுவலாக 3 ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பவர் 1 ஃபார்மு, தென் பவர் 2, தென் அனதர் ஃபேக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்ராட்டிக். இது ஆக்சுவலாக வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா ஸ்கொயர்டுன்னு வருது இல்லையா, ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் வர்றப்போ இது வந்து ஏ பை ஃபஸ்ட் ஃபேக்டர் தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதணும். பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை இந்த கீழே வரக்கூடிய அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை அப்படி எழுதிடணும். சப்போஸ் இங்கே இப்போ ஏக்கு கீழே இது எழுதணுன்னாலும் எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலான்னா சம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியும் எழுதலாம். ரெண்டுமே கரெக்டு தான். தென் இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் திட் இஸ் நத்திங் பட் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. தென் இன்டெக்ரல் ஆஃப் ஏ பவர் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ தென் ப்ளஸ் சி. இன்டெக்ரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் ரிவர்ஸ் ப்ராசஸ். அங்கே இன்டூ லாக் ஏன்னு வரும், இங்கே வந்து பை லாக் ஏ. தென் ஏ பவர் எம்எக்ஸ் ப்ளஸ் என் இல்லையா, அப்போ அது அப்படியே மேலே இருக்க ஏ பவர் எம்எக்ஸ் ப்ளஸ் என் தென் பை இங்கே லாக் ஏன்னு எழுதுவோம். பட் இந்த இடத்துல இங்கே ஒரு எம் இருக்கா, அப்போ இந்த இடத்துல எம் அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இங்கே எம் இல்லை, இல்லாதனால ஜஸ்ட்டு லாக் ஏன்னு எழுதிட்டோம். இங்கே எம் இருக்கிறதுனால இந்த இடத்துல எம்னு எழுதிக்கிறோம். என் வந்து 0 ஆயிரும், ஏன்னா கான்ஸ்டன்ட்னுடைய டிஃப்ரென்சியேஷன் 0. தென் இன்டெக்ரல் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் சி. இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸ். இப்போ டிஃப்ரென்சியேஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ளஸ்ஸும் இதுக்கு மைனஸ் வரும், இன்டெக்ரேஷனில் இதுக்கு மைனஸும் இதுக்கு ப்ளஸ்ன்னு வரும்.
ஸோ இங்கே வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. தென் அங்கே டேன் எக்ஸுக்கு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸு, இங்கே சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு டேன் எக்ஸ். ஸோ டேன் எக்ஸ் ப்ளஸ் சி. தென் கொசீக்கன் ஸ்கொயர்டுக்கு மைனஸ் காட்டெக்ஸ் ப்ளஸ் சி. தென் இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், நம்ம இன்டெக்ரேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்கொயர்டு ஃபார்ம் வருதுன்னு வை. இதை நம்ம சிம்பிள் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா இதுக்குரிய ஃபார்முலா வந்து ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ. ஸோ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸை இந்த மாதிரி இப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். நான் இங்கே ப்ளஸ் சி எழுதலை, இதனோட ஆன்சர் கண்டுபிடிச்சி இங்கே லாஸ்ட்டாக இது பண்ணுவேன். தென் ஹியர் இன்டெக்ரல் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ, இங்கே வந்து டிஎக்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர்டு ஃபார்மை இந்த மாதிரி சிம்பிள் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ப்ரொசீட் த ப்ராப்ளம். தென் ஃபார்முலா ஃபார் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் டூ எக்ஸ். ஸோ இந்த இது மாதிரி வருதுன்னு வையே, அதை நம்ம காஸ் டூ எக்ஸ்னு மாற்றிட்டு நம்ம சம் வந்து ஆஸ் யூஷுவல் போடுறோம். அதே மாதிரி ஒன்னு ஒன்று இது நான் சும்மா எழுதினேன், சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி காஸ் கியூப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு, ஸோ காஸ் கியூப் எக்ஸு இப்போ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் எப்படி மாற்றணுமோ அதே மாதிரி இதையும் சம்மு அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்மு இந்த மாதிரி மாற்றணும். ஸோ இங்கே காஸ் த்ரீ ஒன் பை ஃபோர் காஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ காஸ் எக்ஸ். இதே மாதிரி சைனுக்கும் எழுதலாம், இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. இதுவே இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, வெறும் எக்ஸ்னு இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் என் அப்படின்னு வந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் பெர்னாலிஸ் ஃபார்முலா. பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்படிங்கிறப்போ யூ ஜஸ்ட் ரைட் யூவி மைனஸ் யூ டேஸ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஸ் வி த்ரீ எட்ஸட்ரா அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். சைன் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இது ஒரு டிஃப்ரென்ஷியல் பண்ணுறதுக்காக இங்கே யூ டேஸ் இங்கே வி ஒன் எழுதிட்டோம். இன்டெக்ரல் இதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோமா, ஆக்சுவலாக இது வந்து இது தான் இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு திஸ் ஒன். தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் மெத்தட் அல்லது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். எக்ஸ் பவர் என் எழுதணும் இல்லையா, இந்த சேம் வே யூஆர் ரைட்டிங். இங்கே ப்ளஸ் சி, திஸ் இஸ் லாக் ஆஃப் டினாமினேட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் தென் ப்ளஸ் சி. எப்போவுமே லாக் வரப்போ இந்த மாட் வந்து நம்ம போடணும். இங்கே இன்டெக்ரல் ஆஃப் டூ டைம்ஸ் எழுதிட்டுனா சரி. தென் இங்கே இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப், இங்கே டூ இங்கே ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன், ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்குரிய ஆன்சர் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இது கிளியராக இல்லை, நான் இது வேணால் அடிச்சிடுறேன். இங்கே ஆக்சுவலாக இங்கே ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த டினாமினேட்டர் இட் இஸ் கிவன் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ த ஆன்சர் ஃபார் இஸ் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லா, இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் பக்கத்தில் இருக்கும். இங்கே இ பவர் எக்ஸ் அவுட்டரில், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், இல்லை மாற்றி எழுதலாம், இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கலாம். இதோட ஆன்சர் வந்து இ பவர் எக்ஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுவும் சேம் தான், ஜஸ்ட்டு கூட ஏ வந்து வந்திருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இ பவர் ஏஎக்ஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் தென் ப்ளஸ் சி. இங்கே லாக் பி ஹோல் பவர் த்ரீ பை டூ அப்படின்னா இது திஸ் யூ கேன் ரைட் இட் அஸ் த்ரீ பை டூ லாக் பி. ஏன்னா இதில் வந்து பவர் ஃபார்ம் வர்றப்போ பவர் எங்கே கொண்டு வருவோம், சைடில் கொண்டு வருவோம் இல்லையா, இது எங்கே வரும், சைடில் வரும். பட் இது வந்து ஹோல் ப்ராக்கெட் போட்டு த்ரீ பை டூன்னு இருக்கிறப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த்ரீ பை டூ தென் லாக் பி. இது இந்த மாதிரி வந்து
இதை எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த மாதிரி எழுத முடியாது. பட் இது வந்து கரெக்ட், திஸ் இஸ் கரெக்ட்.